hey சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே பொதுவாக நாம் வேறு மாநிலங்களுக்கு வேலைக்காக சென்றால் கஷ்டப்பட்டுத்தான் பிழைப்பையே நடத்தி கொண்டு இருப்போம் ஆனால் மார்வாடிகள் எந்த ஒரு மாநிலத்திற்கு சென்றாலும் அவர்கள் வியாபாரம் எப்போதுமே கல்லா கட்டும் அப்படி மார்வாடிகள் என்ன ஒரு வழிபாட்டை செய்கிறார்கள் எப்படி அவர்கள் எப்பொழுதுமே பணத்தையும் தங்கத்தையும் ஈர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று அனைவருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும் மார்வாடிகள் செய்யும் ரகசிய வழிபாடு பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ரகசியம் இதைத்தான் ஆங்கிலத்தில் கேஷ் பாக்ஸ் சீக்ரெட் என்று சொல்வார்கள் அப்படியான வழிபாட்டை எப்படி நாம் எளிமையாக வீட்டில் செய்ய முடியும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பொதுவாக நம் வீட்டில் தங்கம் இருக்கிறதோ இல்லையோ நம் வீட்டு தங்கங்களும் சேர்த்து மார்வாடிகளின் கடைகளிலும் அவர்களின் வீட்டிலும் தான் தங்கி இருக்கும் அவர்களும் நம்மை போல் மனிதர்கள்தான் நாமும் வியாபாரம் செய்கிறோம் வேலைகள் செய்கிறோம் ஆனால் அவர்களிடம் மட்டும் எப்படி பணமும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கான ரகசிய வழிபாடு என்று ஒன்று உள்ளது பணத்தை காந்தம் போல ஈர்க்கவல்ல இந்த எளிமையான ரகசிய வழிபாட்டை செய்ய மூன்று முகூர்த்தங்கள் உள்ளன பௌர்ணமி அமாவாசை மற்றும் பிரம்ம முகூர்த்தம் பௌர்ணமியும் அமாவாசையும் முடியும் அந்த கடைசி ஒரு மணி நேரம்தான் இதற்கான சரியான சமயம் அதை நாம் தவறவிட்டாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இந்த வழிபாட்டை நாம் வீட்டிலேயே செய்யலாம் இதற்கு எளிமையாக நமக்கு தேவையான முதல் பொருள் மஞ்சள் துணி வீட்டில் மஞ்சள் துணி இல்லை என்றாலும் ஒரு வெள்ளை கற்சிப்பை முந்தைய நாள் ராத்திரியே மஞ்சள் தண்ணியில் நினைத்து வைத்துவிட்டு அடுத்த நாள் காலை உலர்த்தினால் மஞ்சள் துணி கிடைத்துவிடும் அடுத்ததாக நமக்கு தேவையானது சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு ஏலக்காய் சிறிதளவு பெருஞ்சீரகம் இந்த பெருஞ்சீரகம் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரத்தை இந்த மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டிவிட்டு வீட்டில் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக இந்த குறிப்பிட்ட முகூர்த்தங்களான அமாவாசை பௌர்ணமி மற்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் வைத்துவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம்

திரைலோக்கிய குடும்பம் மகாலட்சுமி தேவியின் இந்த பக்தியோடு சொல்லிவிட்டு வீட்டு வாசற் உள்புறமாக இந்த முடிச்சை நாம் மாட்ட வேண்டும் ஆணியை அடித்து இந்த முடிச்சை மாட்டலாம் ஆணியை அடிக்க முடியாதவர்கள் கடைகளில் மாட்டுவதற்கு உகந்ததாக டேப் கிடைக்கும் அதை கொண்டு வந்து உள்புறமாக ஒட்டிவிட்டு அதில் கூட இந்த முடிச்சை மாட்டி வைக்கலாம் மனத்தை வீட்டின் உட்புறமாக ஈர்க்கும் சக்தியை கொண்ட பொருள் நாம் முடிச்சாக கட்டி வைத்திருக்கிறோம் இதை நாம் மகாலட்சுமியின் அம்சமாகவே கருத வேண்டும் வீட்டில் தினந்தோறும் தீபதூப ஆராதனைகளை பூஜை அறையில் மற்ற தேவதைகளுக்கு காண்பிக்கும் பொழுது இதற்குமே மகாலட்சுமியின் அம்சமாக கருதி தீபதூப ஆராதனைகளை காட்டிக்கொண்டே வாருங்கள் மிகவும் எளிமையான இந்த இரகசிய வழிபாட்டை குறிப்பிட்ட இந்த நேரங்களில் வீட்டிலேயே நாம் செய்யும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு கூடிய சீக்கிரம் உங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் உங்கள் கண்முன்னேயே குறையும் வீட்டில் பணவரவு அதிகரிப்பதை நீங்களே உணர்வீர்கள் பல நூறு வருடங்களாக மார்பாடிகள் செய்யும் இந்த ரகசிய வழிபாட்டை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் மகாபிரியவா போற்றி